Friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு எப்படி ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெத்தடையே நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மடிப்புக்கு வந்து மடித்து தைக்க போகிறோம்ல, அதுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. இந்த பார்டர் உங்களுக்கு வேண்டாம்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு இந்த பார்டர் வருதுன்னா அதுக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துலையே கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல தான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ கட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் மார்க் மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சென்டரில் வந்து கரெக்டாக மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃப்ரேமில் வந்து வைக்கும்போது இந்த சென்டருடைய மார்க் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இந்த சென்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண பிளேஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அளவு எடுக்க தெரியல, நம்மளால் அளவு எடுக்க தெரியாது அப்படின்றவங்களாம் இந்த மெத்தடை பார்த்து ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம பேக் நெக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு புள்ளி மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி தள்ளி நெக் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப விட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரெண்டு புள்ளி மூணு புள்ளி அந்த மாதிரி மட்டும் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும் நெக்குக்கு. இப்போ நம்ம நெக்குக்கு மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போது வந்து ஒரு சைடு மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் சாக் பீஸ் மார்க்கர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, ரொம்ப டார்க்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடுமே ட்ரேஸ் ஆகிடும். ஆனால் ஒரு சில நேரத்தில் அது வந்து கொஞ்சம் கோணல் மாணலாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே லைட்டாக ஒரு ரெண்டு மூணு புள்ளி மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கேப் நம்ம எதுக்காக விட போகிறோன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இதை வந்து சொன்ன மாதிரி அந்த சென்டர் பார்ட்டை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரேமில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த லெஃப்ட் சைடில் மார்க் பண்ண மாதிரியே ரைட் சைட்லேயுமே அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டரும் அந்த மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணியாச்சு. பேக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து இதே மாதிரி பேக் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு நமக்கு வந்து ஒரு சைடு மட்டும்தான் டிசைன் பண்ண போகிறோம். நம்ம லெஃப்ட் சைடு வந்து டிசைன் பண்ண போகிறதில்ல, ரைட் சைடில் மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் ரைட் சைடில் மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு புட்டீஸ்லாம் இருக்க வந்துருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மார்க் பண்ணிட போகிறீங்க. மார்க் பண்ணும்போது அதை மட்டும் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ லெஃப்ட்டில் மார்க் பண்ண போகிறீங்களா இல்லை ரைட்டில் மார்க் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரியே நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலையே கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோங்க. ஃப்ரண்ட்லேயுமே அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்திய மெத்தடையே நீங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக, நமக்கு தைக்க தெரியல, நம்ம கட் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு புள்ளி மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லீவை வந்து நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து விட்டுடுங்க கேப்பு. இது எதுக்காக விட போகிறோன்னா,
நம்ம வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். டைரெக்டாக இப்படியே வச்சு உங்களால் வந்து ஃப்ரேமில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த கால் இன்ச்சுக்கு வந்து வேறு ஒரு மெட்டீரியல், உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க. அதை ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து ஃப்ரேமில் வச்சு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த கால் இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. பார்டர் வேணும் அப்படின்னா பார்டர் வச்சு அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி வேண்டாம்னா பார்டரை தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரோட பீஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரேமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ட்ரேஸ் வந்து இன்னொரு ஒரு சைடுமே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து இன்னொரு பக்கம் கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மார்க் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே அந்த இன்னொரு ஒரு ஸ்லீவுமே இப்படியே பேக் சைடில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதே மாதிரியே இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஃப்ரேமில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.